Hi, this is Prabhu Solomon and you are watching me at Behind Woods. அதாவது நமக்கு ஒரு ஒரு விஷயம் மைனாவுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும்னு நினச்சோம் அதை தாண்டி வந்திருக்கு. எடுக்கிறப்பே வந்து அந்த தாட்டோடு தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் உள்ளார என்ன இன்னொன்று ரொம்ப ஆணித்தரமாக ஒரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ ஃப்ரெஷ் பேக்ட்ராப். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுவரை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பின்புலத்தில் இந்த கதை வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. கும்கி வந்து ஒரு பதிவாக தான் இருக்க போகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் யார் பண்ணாலும் இது வந்து கும்கியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சார்ந்த ஒரு இந்த மாதிரி திரைப்படம் அந்த மாதிரி திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து கும்கி எடுக்காது. ஸோ எனக்கு எத்தனை முறை இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 100,000 அது கணக்கே இல்லை, அவ்வளோ நேரம் எடிட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பட் எனக்கு எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டல. இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தான் போகுது சில பெட்டர்மெண்ட்ஸு. எல்லாத்தையும் விட கும்கின்றது இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக்கல் ஃபிலிம், அவ்வளோதான். ஓவரால் இட்ஸ் கோயிங் டு ஷேப் அப் வித் மியூசிக். அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு திரைப்படம் வந்து இசை மூலியமாக திரைக்கதை எழுத போகிறேன் நான். அதாவது துண்டு துண்டாக காட்சிகள் இருக்கிறப்ப தான் என்னால் கோர்த்து இசை பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. படத்தோட பிகினிங் நரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் அந்த மூடு உங்களை உள்ளார கொண்டு போயிடும் மியூசிக்கலாக. ஸோ முடிகிற வரைக்குமே ஒரு ட்ராவல் அப்படியே கிளைட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷன் போகிறோம். ஸோ ஒரு பெரிய க்ரூ வச்சுக்கிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. பிராஸு ஹார்ன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு. அதெல்லாம் உடச்சி ரொம்ப ஒய்டராக ஒரு மியூசிக் இந்த படத்துக்காக பண்ண போகிறோம். அதுக்கான எந்த அவசரமும் இப்போ நான் பண்ணிக்கல. அதோட போக்கில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இது வந்து என்னோடய மைனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கிறப்பே ஒரு சின்ன ஜிஸ்ட் இருக்குது உள்ளார. ஏதாவது சம்திங் வேறு மாதிரி போகணும் அப்படின்றது ஒரு தாட் இருக்குது. ஏன்னா எந்த கதையை சுற்றி சுற்றி யோசித்தாலும் அகெயின் இட்ஸ் கம்மிங் அண்டர் அ ரிங், அதுக்குள்ளே தான் வந்துடுது. சரி, அதை தாண்டி வெளியே போகணும்னா முதல்ல அது எனக்கு ஒரு டஃப் ஜாபாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அந்த டஃப் ஒரு தாட்டே அந்த டஃப்பாக இருக்குது அப்படி யோசிக்கிறப்பே வந்து 2-3 பேர்கிட்ட சொல்கிறப்பே, எதுக்குப்பா மைனாவுக்கு அப்புறம் நீ போய் அழகாக லீஜராக ரொம்ப ஜாலியாக ஒரு 6 மாதத்தில் படம் பண்ணி அப்படி போகலாமே அப்படின்னு தான் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது இன்னும் என்னை சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன் இறங்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இறங்கினது தான் இந்த பின்புலத்தை எடுத்துக்கிட்டு இறங்கினேன். ஜஸ்ட் பேக்ட்ராப் பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்ஸ் அடிக்கடி வந்து ஊருக்குள்ளே இறங்கிறது நீங்கள் செய்திகளில் படிக்கிற விஷயம்தான். நிறைய செய்திகளில் பார்க்குறீங்க சிறப்பு பார்வையிலலாம். ஸோ இதை ஒரு பின்புலமாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கேன்.